இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜங்கிள் தீம் கேக் கேக்க நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபாண்டன் பேஸ்டு டிப்ஸையும் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஃபாண்டன்ட்டில் வந்து இம்மிடியட்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபாண்டன்ட் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கேக் டின் வந்து எடுத்துக்கோங்க. கேக் டினில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியான ஃபாண்டன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஓடிஜியோ இல்லை ஓவன்லேயோ லைட்டாக ஒரு மிதமான சூட்டில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டன்ட் வந்து நல்லா இலகி கிடைக்கும். அப்போ நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பிசையும் போதும் தேய்க்கும் போதும் டிசைன்ஸ்க்காக கட் பண்ணும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபாண்டன்ட் வந்து நீங்கள் கடைகளில் வாங்கியிருந்தா கூட எடுத்ததையுமே அது பார்த்தீங்கன்னா கை யூஸ் பண்ணி பிசையறதுக்கும் நல்லா அதை தேய்க்கிறதுக்கும் டிசைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான புதுசான உள்ள ஃபாண்டன்ட்லையும் நீங்கள் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஃபாண்டன்ட்டில் பொறுமையாக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே கை யூஸ் பண்ணி நல்லா பிசையும் போது நம்ம கையில் உள்ள அந்த ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹீட்டான ஒரு டெம்பரேச்சரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பிசைய 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 அது நல்லாவே வந்து லூஸ் ஆகும். அந்த உங்களுக்கு டைம் இல்லை, பொறுமையும் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லைன்னா இந்த மாதிரியான டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கேக் டின்ல ஆட் பண்ணுங்க, ஓடிஜிக்குள்ளேயோ இல்லை ஓவன்குள்ளேயோ லைட்டாக வச்சு எடுத்தா போதும். நான் வச்சு எடுக்கலாம்னு சொன்னதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து அதிகமான டெம்பரேச்சரில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கருகியும் போயிடும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஓவன் ஆர் ஓடிஜியை ப்ரீஹீட் போட்டுட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டின்னை கொண்டு போய் உள்ள வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இது சாஃப்டாக கிடைக்கும். அப்போ கையில் நம்ம பிசையிறது கேக் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு லீஃப் கிரீனும் அதே மாதிரி ஃப்ளோரசன்ட் கிரீனும் வந்து நான் கொஞ்சம் அந்த நேம் எழுதுறதுக்காக கலர் கான்ட்ராஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளோரசன்ட் கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லீஃப் கிரீன் வந்து இன்னொரு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லீஃப் கிரீன் ஆட் பண்ண அந்த ஃபாண்டன்ட்டை நல்லா ஒரு ரோலிங் பின் வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போறேன். ஸோ நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டு இதை பாருங்க, நான் நல்லா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரே மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபாண்டனுடைய எஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா கட் பண்றதுக்கு நார்மல் கத்தி யூஸ் பண்ணாம ஃபாண்டன் கிராஃப் நைஃப் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எட்ஜஸ் எல்லாம் நீட்டா ஷார்ப்பா கட் ஆகி கிடைக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் அந்த கேக்குக்கு மேல வந்து ஒரு பார்டர் மாதிரி நல்லா சுத்தியும் கொடுக்கறதுக்காக எஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த எஜ் மட்டும் ரோலிங் பின் வச்சு நல்லா அழுத்தமா தேய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஒரு எக்லெஸ் கேக் தான். நான் வந்து ஒரு 7-inch ட்ரேல ஊத்திட்டு நல்லா ஒரு 3 times பேக் பண்ணி ஒரு 3 layers நல்லா நீட்டா வந்து ஸ்டாக் பண்ணி அதை கிரம் கோட்லாம் முடிச்சு மெயின் கோட்லாம் முடிச்சு நீட்டா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேக் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு 1/2 hour தர்றதுக்கு முன்னாடி தான் அந்த டிசைன் ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து லைட்டா ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து நமக்கு கம் எதுவுமே தேவையில்லை, கிரீம் நல்லா சூப்பரா வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகி தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ டைரக்டாவே வந்து நம்ம அந்த ஃபவுண்டன்ட்டை நல்லா அழுத்தமா அது மேலே வச்சு நல்லா ஒட்டும் போது நீட்டாவே ஒட்டிக்கும். அதே மாதிரி நான் இந்த ஃபவுண்டன்ட்ல கொஞ்சம் டைலோஸ் பவுடரும் நான் டஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால டைலோஸ் பவுடரும் அந்த கிரீமும் சேர்ந்து நல்லா டச் ஆகும் போது ஒரு கம் மாதிரியா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பிடிச்சிக்கும். அதே மாதிரி லீஃப் எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமான ஃபாண்டன்ட்டை குட்டி குட்டியாக ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி லைட்டாக வளைச்ச மாதிரி வந்து கீழே வந்து நான் ஒட்டி வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன ஒரு ஃபாண்டன் கட்டர் யூஸ் பண்ணி இந்த டிசைனோடு வரும் இல்லைங்களா அந்த கட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ணி எடுத்த அந்த ஃபாண்டன்ட்டை வந்து அப்படியே கேக்குக்கு மேலே சின்ன சின்ன டாட் 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 மாதிரி வைக்கும் போது பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு பூ மாதிரி நமக்கு தெரியும். அடுத்து வந்து ஃப்ளோரசன்ட் கிரீன் அப்படின்ற ஷேடு யூஸ் பண்ணி ஃபாண்டன்ட்டை நான் கலர் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஆல்பாபெட் கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆல்பாபெட் லெட்டர்ஸ் மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஜங்கிள் கேக் அப்படிங்கிறதுனால பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் ஒரு டாப்பர் மட்டும் அடிஷ்னலாக எங்கள் சைடில் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு அதையும் அதிலே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் வந்து என்ன ரீசன்காக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செட் பண்ணாமல் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் செஞ்சு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாண்டன்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மாய்ச்சர் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஃபாண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி வேர்த்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ கஸ்டமர் அந்த கேக்கை கட் பண்ணும்போது அந்த ஃபாண்டன்ட் வந்து பிசு பிசுப்பு தன்மையோட கட் ஆகும் இல்லைங்களா, அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணலை. அது போக எனக்கு ஐசிங் பண்ண கேக்ஸுமே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய இருந்துச்சு. ஸோ மல்டிபிள் கேக்ஸும் ஒரே பேட்சில் நம்ம வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ டெம்பரேச்சர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து கடைசியாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாண்டன் கேக்கு ஒரே ஒரு கேக் மட்டும்தான் பண்ணுறீங்க, அதுவும் ஒரே ஒரு கேக்கு மட்டும்தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரிட்ஜினுடைய டெம்பரேச்சரை வந்து நல்லா லோவஸ்ட் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க, ஒன்று இல்லைனா ரெண்டு. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஃபாண்டன் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கஸ்டமருக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன தான் ப்ராப்பராக செட் பண்ணி கொடுத்துருந்தாலும் கஸ்டமர் அதை வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜினுடைய டெம்பரேச்சர் வந்து நல்லா கூலிங் டெம்பரேச்சரை கம்மி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த கேக் பாக்ஸ், அந்த கேக் பாக்ஸோட சேர்த்தியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிடுங்க. ஸோ அப்போ வந்து ஃபாண்டன்ட்லேருந்து அந்த ஈரத்தன்மை வந்து வெளியே ரிலீஸ் ஆகாது. இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஆல்ரெடி ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து யூஸ்வலாக ஃபாண்டன் கேக்ஸ் எடுத்து பண்ணும்போது நான் ஃப்ரிட்ஜில் தாராளமாக செட் பண்ணுவேன். ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்லேயும் நல்லா ஒன்று இல்லைனா ரெண்டு அப்படின்ற மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபாண்டன் ஒர்க்ஸை உள்ளே வைப்பேன். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா மற்ற கேக்ஸும் உள்ளே இருக்கிறதுனால டெம்பரேச்சரை வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் ஆன் ஸ்பாட்டில் லாஸ்ட்டில் கஸ்டமருக்கு கொடுத்து அனுப்பும்போதே நான் இந்த ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.